அண்ணன் பாருங்க சொன்னேன், நான் உண்மையை ஓப்பனா சொல்றேன். எனக்கு வந்து விஜய் அவர்களும் பிடிக்கும், அஜித் அவர்களும் பிடிக்கும். ஏன் சொல்றேன், ஏன் சொல்றேன், ஆனா எனக்கு கேள்வி டைரக்டா சொல்றது மக்களுக்கு புரியாது. ஆனா மக்களுக்கு புரியாது, மக்களுக்கு புரியாது. இதை வந்து நான் பாலிடிக்ஸ் பண்ற ஆளே இல்லைன்னு. அஜித் அவர்களுடைய உழைப்பு வந்து அசாத்தியமான உழைப்பு. ஒரு தனி மனிதன் சினிமா இண்டஸ்ட்ரியில எந்த பேக்கப்னு இல்லாம ஒரு மனுஷன் வந்து இவ்வளவு பெரிய சாதனை செய்திருக்கிறது சாதாரண வேலை. அவர் சாதாரண மனிதர்களுக்கு ரோல் மாடல். விஜய், விஜய் அவர்களுடைய முதல் படத்தை நான் பார்த்துருக்கேன், அவர் நடிப்பெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கெல்லாம் மிரட்டியிருக்காரு, பிரம்மாண்டமா இருக்கு. இப்பெல்லாம் அதிகமாக தியேட்டருக்கு போக முடியலனே, அதிகமாக பார்க்க முடியும். விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய நடிப்பை மெருகேற்றி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு ஒரு படத்துலையும் பார்க்கலாம். அசாத்தியமான டான்ஸ். அவர் வயசுக்கு என்னமா டான்ஸ் ஆடாரு, ரப்பர் மாதிரி இருக்காங்க. அதனால இரண்டு படத்தையும் நான் பார்த்தேன். அரசியல்ல இரண்டுமாக துணிவாக இருப்பேன். வாரிசு அரசியல எதிர்க்கிறோம், ஆனா வாரிசு படத்தையும், ஏன்னா நண்பர் கேட்கற கையில உள்ள செக் இருக்கு. வாரிசையும் துணிவையும் நேரம் இருக்கும் பொழுது இரண்டையும் சென்று பார்த்தேன். இரண்டு நடிகர்கள் மீது மிகப்பெரிய அபிமானம் தான். அதே நேரத்தில் அந்த ரசிகர்கள்லாம் சண்டை போட்டுக்கூடாது. நீங்க கொஞ்சம் பத்திரிகையில் எழுதுங்க, பத்திரிகை படம் தானே அது. அவங்கெல்லாம் சண்டை, எவ்வளோ டிக்னிஃபைடாக ரெண்டு பேர் இருக்காங்க, அஜித்தோ விஜயோ, அஜித்தோ விஜயோ எவ்வளோ டிக்னிஃபைடாக பிஹேவ் பண்ணுறாங்க. அதான் அதுக்காக தான் சொல்கிறாங்க, எவ்வளோ டிக்னிஃபைடாக பிஹேவ் பண்ணுறாங்க, எவ்வளோ ஜென்டில்மேனாக இருக்காங்க. ரசிகர்களும் நீங்கள் ஜென்டில்மேனாக இருக்கணும் அப்படிங்கிறது உங்கள் சகோதரனாக என் வேண்டுகோள். அரசியல்லாம் விட்டுருங்க, அதனால் அழகில்லை. நீங்கள் நாளைக்கே பெரிய பெரிய பொறுப்புக்கு வரணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது. படத்தை பாருங்கள், ரசிங்க, குற்றம் குறை இருந்தால் சொல்லுங்கள். மற்றபடி நீங்க சண்டை போட்டீங்கன்னா அதுல யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அண்ணே வாரிசுக்கு நான் இதை ஒண்ணு மட்டும் போட்டாலும் போயிடும், ஏன் எப்படி பண்றேன். வரவுள்ள எம்பி தேர்தலில் பிரதமர் மோடி வந்து ராமநாதபுரம், ஏன் ராமநாதபுரம் நீங்க சொல்றீங்க, ஏன் வேற ஏன் டிபிக்கல் இருக்கக்கூடாது. என் பாயிண்ட் என்ன, என் பாயிண்ட் இது, ஏன் மக்கள், ஆனால் எனக்கு அதிகாரப்பூர்வமாக நான் சொல்வதற்கு எனக்கு யாருமே சொல்லலை. நான் ஒரு மாநில தலைவர், அதிகாரப்பூர்வமாக சொல்றதுக்கு எனக்கு எந்த தகவலும் இல்லை. இதனால் அந்த காசி தமிழ் சங்கம் நடந்து முடிவு பிறகு காசி ராமேஸ்வரம் அப்படின்னு நீங்கள் எதோ சொல்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். 39 தொகுதியிலையுமே ஒரு ஒரு தொண்டனுமே பிரதமர் என் தொகுதிக்கு வரணும், என் தொகுதியில் நிற்கணும்னு தான் விருப்பப்படுறாங்க. நாட்டில் 543 தொகுதிக்கும் அந்த ஆசை இருக்கத்தான் செய்யும். ஆனால் பிரதமர் அந்த தொகுதி நின்னாங்கன்னா அது விஐபி தொகுதியாக மாறுது, அது ஒரு இன்டர்நேஷ்னல் டெஸ்டினேஷனாக மாறுது. இப்போ வாரணாசி வந்து டிவியில் தான் பார்க்குறோம், ஜப்பான் பிரதமர் ஒரு நாள் வர்றாரு, அடுத்த நாள் இன்னொருத்தர் வர்றாரு, மிகப்பெரிய மாற்றம் வாரணாசியில் நடந்திருக்கு. தமிழகத்துக்கும் அந்த பாகியம் கிடைக்கட்டும் என்பது என்னுடைய ஒரு அன்பான ஒரு தொண்டனாக என் வேண்டுகோள். பிரதமருடைய முடிவு எந்த தொகுதியாக இருந்தாலும் எங்களுக்கு சரிங்க, 39 நாங்கள் எந்த தொகுதியாக இருந்தாலும் தயாராக. உனே அடுத்த கேள்வி கேட்காதீங்க, அப்புறம் கூட்டணி கட்சி நாங்கள் தயாராக. நன்றி. என்ன சாப்பிடணும் தலைவரை நிறையா கேட்டுருக்கீங்க.